Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட wedding engagement bangle தான் வந்து நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு எலைட்டான bangle இது. இப்போ இத நான் எப்படி ரெடி பண்ணிருக்கேன் அப்படி வீடியோல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon all அப்படிங்கற notification icon press பண்ணிட்டீங்கனா நான் போடுற வீடியோஸோட அப்டேட்லாம் உடனே notification வரும். இந்த bangle எப்படி பண்ணிருக்கேன் வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம இந்த மாதிரி ஒரு எம்டி bangle எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் bangle தின்னான சைஸ் வேணா thin bangle எடுத்துக்கோங்க திக்கா வேணும்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் broad எடுத்துக்கோங்க அது வந்து உங்களோட bangle உடைய டிசைன் அண்ட் மாடல் பொறுத்து தான் இருக்கு நான் வந்து எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சாய்ஸ் பண்ணி நான் அந்த மாதிரி பிளாஸ்டிக் bangle வாங்கி இருக்கேன் இதில இந்த மாதிரி உல்பாக்க ஃபேப்ரிக் glue apply பண்ணிட்டு நம்ம நூலை வந்து அதாவது silk thread வந்து நம்ம டைட்டா வந்து wrap பண்ணிட்டே வரணும் எப்படி வந்து silk thread வந்து நம்ம எவ்வளவு strands எடுக்கணும் அப்படிங்கற எல்லாமே டீடைல்டு வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அப்லோட் பண்ணிருக்கேன் அத பார்க்காதவங்க நான் மேல லிங்க் ஆட் பண்றேன் அதை போய் பாருங்க இப்போ இத ஃபுல்லா நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு லாஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இத வந்து நம்ம கட் பண்ணிட்டு உள் பக்கம் ஃபேப்ரிக் glue போட்டு பேஸ்ட் பண்ணனும் இப்போ ஃபேப்ரிக் glue போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம எத்தனை bangle நம்ம ரெண்டு கைக்கு எடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி எல்லா bangles இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் இதல நான் டபுள் கலர் வந்து bangle ரெடி பண்ணிருந்தேன் அதையும் வந்து எப்படி நம்ம டபுள் கலர் வச்சு bangle ரெடி பண்றதுங்கறதையும் நான் மேல லிங்க் கொடுக்கறேன் பார்க்காதவங்க பாருங்க இப்போ அடுத்து நான் வந்து இதல வந்து நெக்ஸ்ட் டெக்கரேட்டிங் தான் பண்ண போறேன் நான் ஸ்டோன் வந்து லேஸ் வாங்கி இருந்தேன் அத வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாவும் வரும் சிங்கிளாவும் வரும் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வாங்குங்க நான் ரெண்டா வாங்கி அதை வந்து சிங்கிள் லேயரா கட் பண்ணி இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லா bangle இந்த மாதிரி நாலு bangle இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ நீங்க அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க திங்ஸ் வாங்கி டெக்கரேட் பண்ணனும் அவ்வளவுதான் இப்போ நாலு bangle நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணப் போறேனா இந்த bangle ல வந்து ஸ்டோன் லேஸ் வந்து ஒட்டனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்டோனுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு 10 ல இருந்து ஒரு 8 to 10 strands வரைக்கும் அந்த மாதிரி silk thread எடுத்து இந்த மாதிரி நம்ம நடுவுல நல்லா wrap பண்ணும்போது அது பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் நீட்டா இருக்கும் இது எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் நான் மேல லிங்க் கொடுக்கறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து gold கலர்ல வந்து நான் bangle எடுத்துர்க்கேன் அந்த bangle ல பாத்தீங்கன்னா சக்கரி வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன் இந்த மாதிரி நம்ம வந்து சக்கரி பேஸ்ட் பண்ணோம்னா இதை வந்து நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறதுக்கு திக் பேங்கிள்ஸாக வந்து நம்ம அந்த பேங்கிள் செட்டில் யூஸ் பண்ணோம்னா கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி டிசைன் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குந்தன் ஸ்டோனோ இல்லைனா வந்து சக்கரி இல்லை பீட்ஸு இல்லைனா வந்து கலர் ஸ்டோன்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ப எப்படி டிசைனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சக்கரியை வந்து ஒட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறம் பார்க்க அழகாக இருக்கும் அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஒர்க் வந்து ஸ்டோன் செயின் லேஸ் தான் வந்து இதுவே வந்து வேறு மாடல் ஒரு ஸ்டோன் செயின் லேஸ் அதாவது நம்ம முன்னாடி பிங்க் கலர் பேங்கிளுக்கு வந்து ரேப் பண்ணது வந்து நம்மளோட ப்ளவுஸ்க்கெலாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இப்போ நான் எடுத்திருக்க ஸ்டோன் செயின் லேஸ் வந்து மாதிரி பேங்கிள் ஒர்க்குக்காக வந்து ரொம்ப கிளிட்டரிங்காகவும் பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டோன் செயின் வந்து நான் வாங்கியிருந்தேன் வாங்கி இந்த மாதிரி அந்த பேங்கிளோட அந்த பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது இன்னும் வந்து பார்க்குறதுக்கு ஈவினிங்கில் வந்து ரிசப்ஷனோ இல்லைனா வந்து பேங்கிள் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த லைட்னிங்க்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக கிளிட்டரிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து என்னோடய சாரீ வந்து ஒரு மாதிரி மாந்தூளூர் கலர் அண்டு பிங்க்கு கோல்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோல்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பிங்க் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதனால் இந்த கேப்ஸை வந்து நான் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம்
இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நீட்டாக பார்க்க அழகாக இருக்குது. அதே ப்ராசஸ் தான் வந்து நான் அடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த டபுள் கலர் சில் த்ரெட்லி கோல்டு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து நான் ஒரு கைக்கு பண்ணியிருக்கேன், சேம் ஆசிஷல் நான் அனந்தர் கைக்கு வந்து அதே மாதிரி தான் ரெடி பண்ணேன். இதில் நடுவில் வந்து நான் மெட்டல் பேங்கிள் வந்து வாங்கி ஆட் பண்ணிட்டேன். மெட்டல் பேங்கிள் வந்து தின் பேங்கிள் வாங்கி அதில் நான் ரேப் பண்ணிவிட்டு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கல, பட் அதை எப்படி ரெடி பண்ணன்றதை மேலே நான் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.